Prince Daisy Hospitals. இந்த தைராய்டு வர்றதுக்கு முன்னாடி நம்ம எப்படி தைராய்டு பிரச்சனையிலேருந்து வெளியே வரலாம், தைராய்டு இருக்கா இல்லையாங்கிறத எப்படி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், தைராய்டு கிளாண்டில் ஏதாவது வீக்கம் இருக்கா அப்படிங்கிறத வந்து செல்ஃபாக நம்ம பால்பேட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அதாவது நம்ம கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய சிலருக்கு தான் வந்து இந்த காய்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்டி இருக்கும், சிலருக்கு அந்த கட்டியே நாளடைவில் கேன்சர் கட்டியாக மாறுறதுக்கான வாய்ப்பும் ஜாஸ்தி இருக்கு. என்ன உணவு முறைகள் தவிர்க்கலாங்கிறத பற்றி பார்க்கலாம். தென் என்னென்ன உணவு முறைகளை எல்லாம் எடுத்துட்டா நம்ம தைராய்டுலேருந்து ஈஸியாக வெளியே வந்துடலாங்கிறத பார்க்கலாம். நம்ம ஹாஸ்பிட்டலில் இந்த டெக்னிக் நாங்கள் ரெகுலராக எல்லாருக்கும் ஃபாலோ பண்ணி பார்த்துருக்கோம். 80% நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு. வணக்கம், நான் டாக்டர் ரத்னமால்யா, சரன்ஸ் டெய்ஸி மருத்துவமனையிலிருந்து. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் தைராய்டு குறித்த ப்ராப்ளம் பற்றி பார்க்கலாம். இந்த தைராய்டு வர்றதுக்கு முன்னாடி நம்ம எப்படி தைராய்டு பிரச்சனையிலேருந்து வெளியே வரலாம், தைராய்டு வந்ததுக்கப்புறம் மருந்து எடுக்கலாமா, இல்லை உணவு முறையில் என்ன கட்டுப்பாடுகள்லாம் நமக்கு தேவை, தைராய்டு இருக்கா இல்லையாங்கிறத எப்படி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறத குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். தைராய்டு ஒருத்தருக்கு வர்றதுக்கு முன்னாடியே இயர்லியாக நம்ம டயக்னோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்கள முடிந்த அளவுக்கு நம்ம மருந்து மாத்திரை இல்லாமே நம்ம ஃபுட் ஐட்டம்ஸ்லையே நம்ம கரெக்ட் பண்ண பார்க்கலாம். தைராய்டு ஹார்மோனோட லெவல் எப்படி இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸாமின் பண்ணி தெரிஞ்சுக்கணும். அது பிளட் டெஸ்ட் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். தைராய்டு கிளாண்டில் ஏதாவது வீக்கம் இருக்கா அப்படிங்கிறத வந்து செல்ஃபாக நம்ம பால்பேட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அதாவது நம்ம கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய கிளாண்டு தான் இந்த தைராய்டு கிளாண்ட் அப்படிங்கிறது. இந்த தைராய்டு கிளாண்ட் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இந்த கழுத்து பகுதியில் இந்த இடத்துல ஒரு மேடான பகுதி இருக்கும், அதுக்கு பேர் இந்த ஆடம்ஸ் ஆப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கீழ் பகுதி பார்த்தீங்கன்னா இன்னொரு மேடு இருக்கும், அது கிரிகார்ட் கார்ட்லேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு கீழே இருக்க பகுதி தான் ஒரு குட்டி பட்டாம்பூச்சி வடிவில் இருக்கும் இந்த இடத்துல. அதை நம்ம சாதாரணமாக நார்மலாக இருக்கும் பொழுது அதை அழுத்தி பார்க்கும் பொழுது யாருக்கும் தெரியாது. அதே வந்து தைராய்டு கிளாண்டில் ஏதாவது வீக்கமோ இல்லை ஏதாவது கட்டி போன்ற பிரச்சனைகள் இருக்கும் பொழுது நம்ம செல்ஃபாக தொட்டு பார்க்கும் பொழுது ஒரு அழுத்தம் தென்படும். ரெண்டாவதாக அதை எப்படி தெரிஞ்சுக்கலான்னா நம்ம ஒரு வாட்டர் பாட்டிலில் தண்ணி எடுத்து அந்த தண்ணியை நம்ம குடித்து பார்க்கும் பொழுது இந்த இடத்துல ஆடம்ஸ் ஆப்பிள் மட்டும் மேலும் கீழும் ஏறி இறங்குச்சு அப்படின்னா தைராய்டு கிளாண்டில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஏதாவது வீக்கம் இருந்தது அப்படின்னா தண்ணி உள்ளே போகிறதுல ஒரு ஸ்ட்ரக் ஆகும், அதாவது உள்ளே போகும்போது ஏதாவது அடைப்பு மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். இது மூலமாகவும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது எல்லாருக்குமே அந்த கட்டி வீக்கம் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. சிலருக்கு தைராய்டு ஹார்மோனோட அந்த ரேஞ்சில் கம்மி கூடுதலாகவோ குறைவாகவோ இருக்கும். சிலருக்கு தான் வந்து இந்த காய்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வீக்கம் அந்த கட்டி இருக்கும், சிலருக்கு அந்த கட்டியே நாளடைவில் கேன்சர் கட்டியாக மாறுறதுக்கான வாய்ப்பும் ஜாஸ்தி இருக்குது. ஸோ தைராய்டில் பொறுத்த வரைக்கும் ஹைப்போ தைராய்டு ஹைப்பர் தைராய்டு அப்படின்னு ரெண்டு விதம் இருக்குது. ஆக்சுவலாக தைராய்டு கிளாண்டு அப்படி தைராய்டு கிளாண்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல இருக்க இரத்த நாளங்கள் வந்து மூளைக்கு அடிப்பகுதியில் இருக்க பிட்யூட்ரி கிளாண்டிலிருந்து தான் அதுக்கான ஸ்டிமுலேஷன் கிடைக்கும். தைராய்டு சுரக்கிற அளவு வந்து கம்மியாக இருக்குது, ஸோ தைராய்டை சுரக்க வைக்கணும் அப்படிங்கிற ஸ்டிமுலேஷன் வந்து பிரெயினோட அடிப்பகுதியில் இருக்க பிட்யூட்ரி கிளாண்ட் மூலமாக தான் தைராய்டுக்கு கிடைக்கும். அப்போது T3 T4 அப்படிங்கிற ஹார்மோன் வந்து தைராய்டு கிளாண்ட்லேருந்து சுரக்குது. அந்த தைராய்டு கிளாண்டில் சுரக்கிற T3 T4 அளவில் ஏதாவது குறைபாடு இருந்ததுன்னா நான் ஆட்டோமேட்டிக்காக தைராய்டு கிளாண்ட்லேருந்து மூளைக்கு அந்த ஸ்டிமுலேஷன் கிடைக்கும். அப்போ பிட்யூட்ரி கிளாண்ட் வந்து TSH அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹார்மோனோட அளவை அதிகப்படுத்தும். அப்போ TSH என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம தைராய்டு கிளாண்டுக்கு T3 T4 ஹார்மோன் அளவு கம்மியாக இருக்குது, ஸோ அது கூடுதலாக சுரக்கணும் அப்படிங்கிற ஸ்டிமுலேஷனை கொடுக்கும். இதுதான் நம்ம சுருக்கமாக சொல்ல போனால் தைராய்டு கிளாண்டோட ஃபங்க்ஷன். இது மேக்ஸிமம் இது என்ன அப்படிங்கிற குழப்பம் நிறைய பேர்த்துக்கு இருந்துகிட்ருக்கும். இது சிம்பிளான கான்செப்ட், இது நல்லா எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது மூலமாக T3 T4 அளவு கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது தான் ஹைப்போ தைராய்டு அப்படிங்கிற ஒரு கண்டிஷன். அதில் வந்து TSH-ஓட அளவு வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இந்த ஹைப்போ தைராய்டு வந்தவங்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும்னு பார்க்கலாம். ஹைப்போ தைராய்டில் பார்த்தீங்கன்னா வெயிட் கெயின் ஆகிட்டே போகும், அதாவது நம்ம நினைக்கிற மாதிரி 10 கிலோ 20 கிலோ அந்த மாதிரி கூடிகிட்டே போகாது. நிறைய பேர் நினைக்கிறாங்க ரொம்ப 80 கிலோ 100 கிலோ ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிற எல்லாருக்கும் எனக்கு ஹைப்போ தைராய்டு இருக்குது அப்படின்றதெல்லாம் கண்டிஷன் கிடையாது.
மினிமம் ஒரு 5-8 கிலோ தான் ஜாஸ்தி ஆகும். நம்ம நினைக்கிற அளவுக்கு ஒரு 20 கிலோ அந்த மாதிரி கண்டிப்பாக ஆகாது. தென் அதே ஹைப்பர் தைராய்டு இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு இழைச்சிட்டே போகும், ரொம்ப லீன் ஆகிட்டே போவாங்க. ஹைப்பர் தைராய்டில் இருக்கவங்களோட உடம்புல அதிகமாக ஸ்வெட்டிங் இருந்துகிட்டே இருக்கும், அதுவும் உள்ளங்கை ரொம்ப வேர்த்துட்டே இருக்குது டாக்டர் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அது ஹைப்பர் தைராய்டோட மெயின் கம்ப்ளைண்ட். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹைப்பர் தைராய்டில் நல்ல வேர்க்கும், ஸ்கின் இரிட்டேஷன் இருக்கும், ரேஷஸ் அங்கங்கேயும் வந்துகிட்டே இருக்கும் உடம்பில். அவங்களுக்கு ரொம்ப ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி அதிகமாக இருக்கும். அதே ஹைப்போ தைராய்டில் பார்த்தீங்கன்னா குளிர தாங்கவே முடியாது அவங்களால. கொஞ்சம் சில்ல லைட்டாக குளிர் இருந்தால் கூட அவங்க உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிக்கும், ஷிவரிங் நிறையா இருக்கும். அதே ஹைப்பர் தைராய்டில் பார்த்தீங்கன்னா படபடப்பு ஜாஸ்தியாக இருக்கும், எல்லாத்துலேயும் ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க. அதே ஹைப்போ தைராய்டில் தூங்குற நேரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப 8-10 மணி நேரம் தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. அதே மராத்தான் ஸ்லீப்பர்ஸ் மாதிரி கண்டினியூஸாக தூங்கிட்டே இருப்பாங்க. அதே ஹைப்பர் தைராய்டில் பார்த்தீங்கன்னா தூங்குற அளவு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், தூக்கமே வராது, எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரியான ஒரு இதாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் படபடனே பேசுவாங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க, ஆங்ஸைட்டி இருக்கும் ரொம்ப. அதே ஹைப்போ தைராய்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐப்ரோஸில் வந்து ஹேர் லாஸ்லாம் இருக்கும், அதே வந்து நெகமெல்லாம் வெடிச்சு போயிருக்கும். ஸ்கின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரஃப்னஸ் இருக்கும், அதே சமயம் முடியும் நல்லா வெடிச்சு போயிருக்கும். அதே ஹைப்பர் தைராய்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் எல்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், தொட்டு பார்த்தாலே வளவளப்பு தன்மை அந்த மாதிரி ஜாஸ்தி இருக்கும். ஹைப்போ தைராய்டில் கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் அதிகமாக இருக்கும். அதே இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டயரியா அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும், சாப்பிட்ட உடனே மோஷன் போகுது, டாக்டர் ஒரு தண்ணி குடித்தாலும் மோஷன் போகிற ஃபீலிங் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து ஹைப்பர் தைராய்டில் வரக்கூடிய கண்டிஷன். ஸோ நம்ம ரெண்டையும் வந்து நல்லா டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நம்ம எந்த கண்டிஷன் அப்படிங்கிறத தெரிஞ்சு கரெக்டாக டாக்டர்ஸ்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணி அதுக்கான மெடிசின்ஸும் டயட்டை ஃபாலோ பண்ணும்பொழுது இதிலேருந்து நம்ம ஈஸியாக வெளியே வந்துடலாம். தைராய்டு கம்ப்ளைண்ட்டுக்கு என்னென்ன உணவு முறைகள் தவிர்க்கலாங்கிறத பற்றி பார்க்கலாம். தென் ப்ரக்கோலி, கேபேஜ், காலிஃப்ளவர், மஸ்டர்ட் இந்த மாதிரி பொருட்களை எல்லாம் தவிர்த்துக்கலாம். ஃப்ரூட்ஸ் வெரைட்டிஸில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி, பீனட்ஸ் அதாவது கடலை இதெல்லாம் எடுக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். தென் ஃப்ரோசன் ஐட்டம், ஃப்ரைடு ஃபுட்ஸு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, அண்ட் ரெஃப்ரிஜிரேட்டரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற உணவு முறைகள், தென் ஐஸ்கிரீம், சாக்லேட்ஸ் இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட். தென் என்னென்ன உணவு முறைகளை எல்லாம் எடுத்துட்டால் நம்ம தைராய்டிலேருந்து ஈஸியாக வெளியே வந்துடலாங்கிறத பார்க்கலாம். ஒயிட் ரைஸ்க்கு பதிலாக ப்ரௌன் ரைஸ் அதிகமாக எடுத்துக்கலாம். அதே சமயம் செலீனியம் அதிகமாக இருக்கக்கூடிய பொருட்களான சன்ஃப்ளவர் சீட்ஸ், கொத்தமல்லி விதைகள் இது எல்லாமே நல்லா சப்போர்ட் பண்ணும். தென் ஜூஸ் வெரைட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வெண்பூசணி, வெண்பூசணியில் நம்ம கொஞ்சம் விதையை எடுத்துட்டு ப்ளஸ் கொத்தமல்லி கீரை கொஞ்சம் ரெண்டையும் ஒன்றா சேர்த்து ஜூஸ் பண்ணி காலையில் வெறும் வயிற்றில் எடுக்கும் பொழுது நமக்கு தைராய்டுக்கு கொஞ்சம் நல்ல ரிசல்ட் இருக்கும். அதே சமயம் மொதல் நாள் வந்து கொத்தமல்லி விதைகளை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுட்டு அதை நல்லா காலையில் எழுந்த உடனே ஒரு 2 டம்ளர் தண்ணியை எடுத்து அதில் 1 ஸ்பூன் கொத்தமல்லி விதையை போட்டு நல்லா பாயில் பண்ணி அதை 1/2 பங்களவு சுண்டின வாட்டி அதை டெய்லி வெறும் வயிற்றில் ரெகுலராக 1/2 ஹவர் பிஃபோர் ஃபுட் எடுத்துகிட்டே வரலாம். செக்கில் ஆட்டப்பட்ட தேங்காய் எண்ணெய் அதை காலையில் வெறும் வயிற்றில் 1-2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் காலையில் எடுத்துக்கலாம். அதே சமயம் பியூர் நெய், பசு நெய் அதையும் 2 ஸ்பூன் காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கலாம். இதில் ரெண்டுலேயும் ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணால் போதும். ரெகுலராக எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய தேங்காய் துண்டுகள் அதை ரெகுலராக எடுத்துக்கலாம். இல்லைனா தேங்காய் பால் எடுத்துக்கலாம், 1 கிளாஸ் ஆஃப் தேங்காய் பால். ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் கூட 1 டம்ளர் வந்து தேங்காய் பால் எடுத்துகிட்டே வரலாம் ரெகுலராக. தென் மசாஜ் டெக்னிக்ஸ் நிறையா இருக்குது நம்ம எடுத்துக்கக்கூடிய தைராய்டு கிளாண்டுக்கு பொறுத்த வரைக்கும். தைராய்டு கிளாண்டில் வந்து வால்நட் ஆயில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயிலை வந்து டெய்லி கொஞ்சம் 1-2 ஸ்பூன் அளவு எடுத்து தைராய்டு கிளாண்டுக்கு நல்ல மசாஜ் கொடுக்கும் பொழுது அது ஆட்டோமேட்டிக்காக மூளை பகுதியில் இருக்க பிட்யூட்ரி கிளாண்டை நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி உங்களுக்கு தைராய்டு ஹார்மோன் சுரக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணலாம். பச்சை ஆனியன் சாலட்ஸ் அதாவது வந்து ராவாக ஆனியன் எடுத்து நல்லா மசாஜ் கொடுக்கலாம் தைராய்டு கிளாண்டுக்கு, அதுவும் தைராய்டு கிளாண்டை ஸ்டிமுலேட் பண்ண ரொம்ப வசதியாக இருக்கும். அதே சமயம் ஆனியன் சாலட்ஸை நம்ம ரெகுலராக இன்டேக் எடுத்துக்கலாம். தென் தைராய்டு கிளாண்டை வந்து பாதுகாக்கிற வழிமுறைகள் சிலது இருக்குது. அதாவது வந்து எக்ஸ்ரே எடுக்க போகிறோம், கழுத்துக்கு எக்ஸ்ரே எடுக்க போகிறோம், இதெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவான கிளாண்டு. அப்போது அந்த தைராய்டு கிளாண்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு லெட் ஷீல்டு கிடைக்கும். அங்கே எக்ஸ்ரே டெக்னீஷியன்கிட்ட சொல்லி அதை மேக்ஸிமம் வந்து அதை கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ரே எடுக்கிற கைடன்ஸ் கேட்டுக்கலாம். ஒரு டைம் எக்ஸ்ரே எடுக்கும் பொழுது நமக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. இப்போ எல்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக பல முறை
பல தொந்தரவுகளுக்கு எடுத்துட்டு இருக்கிறோம். இதெல்லாம் இப்போ யாருக்கும் தெரியறதில்ல. ஸோ இதை நம்ம ஃபாலோ பண்ணும்பொழுது இன்னும் சில பிரச்சனைகள்ல இருந்து நம்ம தவிர்த்துக்கலாம். ஏன்னா இந்த ரேடியேஷனே ஒரு முறை கிடைக்கிற ரேடியேஷன் பல முறை அந்த கிளாண்டு கிடைக்கும் பொழுது அதில் கட்டி உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். தென் சில யோகாசன முறைகள் இருக்கு, அதாவது பிராணாயாமம் ரெகுலராக பண்ணலாம், மூச்சு பயிற்சி. அதே சமயம் சிம்ஹாசனா அப்படின்னு சொல்லக்கூடிய சிங்கம் போன்ற போஸ், அதாவது வந்து நாக்கை வெளியே நல்லா நீட்டிட்டு கண்ணு ரெண்டையும் வந்து புருவ நடு மத்திக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணி, அதாவது நாக்கையும் வெளியே நீட்டணும், கண்ணு ரெண்டையும் புருவ மத்திக்கு ஃபோக்கஸ் பண்ணி கண்ணை மேல் பார்த்த மாதிரி சிங்கம் எப்படி கை வச்சு உட்காருமோ அந்த மாதிரி போஸில் நம்ம கொடுக்கும் பொழுது அது இந்த தொண்டை பகுதி முன்பக்கம் இருக்க அந்த எல்லா கிளாண்டுக்கும் நல்ல ஸ்டிமுலேஷன் கொடுக்கும். அதே சமயம் ஹோம் அப்படின்ற ஒரு சவுண்டை நம்ம வந்து ப்ரீத் பண்ணும்பொழுது, அதாவது வாயும் மூடிட்டு மூக்கையும் நல்லா மூடிட்டு, அது எப்படி செய்யணுங்கிற ப்ரொசீஜர் நான் சிம்பிளாக செய்கிறேன், அதையும் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது வாயையும் நல்லா இறுக்கி க்ளோஸ் பண்ணிக்கணும், மூக்கையும் க்ளோஸ் பண்ணிக்கணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படிங்கிற டெக்னிக், அந்த ஓம் அப்படிங்கிற டெக்னிக் நல்லா செய்யும் பொழுது தொண்டையில் வந்து அந்த அதிரும் உங்களுக்கே நல்லா அந்த வைப்ரேஷன் ஃபீல் பண்ண முடியும். அப்போ அந்த தைராய்டு கிளாண்ட் வந்து நல்லா ஸ்டிமுலேட் ஆகும். இது நம்ம ஹாஸ்பிட்டலில் இந்த டெக்னிக் நாங்கள் ரெகுலராக எல்லாருக்கும் ஃபாலோ பண்ணி பார்த்துருக்கோம், நல்ல ரிசல்ட், ஒரு 80% நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு. ஸோ நீங்களும் இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். அதே தைராய்டு கிளாண்ட் பிரச்சனை இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் நல்ல நேச்சரோடு நல்லா வாக் பண்ணுறது, சைலண்ட்டான பிளேஸில் வாக் பண்ணுறது, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கொஞ்சம் டெய்லி 1/2 hour ஃபாலோ பண்ணிகிட்ருங்க. நல்ல மெடிடேஷன் ரொம்ப முக்கியம். அதாவது லைஃப் ஸ்டைல், ஃபுட் ஸ்டைல் சேஞ்சஸ் இது எல்லாத்தையும் சேர்ந்து நம்ம பண்ணும் பொழுது தான் நம்ம இதிலிருந்து 100% வெளியே வர முடியும். தென் ஃபோக்கஸிங் ஆன் சவுண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய நிஷ்பந்த பவ அப்படின்ற ஒரு ஆசனா இருக்குது, அதாவது நல்லா சவுண்டோட அந்த வைப்ரேஷனை கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக். நம்ம எந்த சவுண்டாக இருந்தாலும் அது ரொம்ப சைலண்ட்டான பிளேஸில் உட்காந்து அந்த சவுண்டையே நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்பொழுது அதுவும் நம்மளோட தைராய்டு கிளாண்டையும் பிட்யூட்ரி கிளாண்டையும் நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி கொடுக்கும். அதுலேருந்தும் நம்ம வந்து ஈஸியாக தைராய்டு ஹார்மோன் நல்லா செக்ரேட் பண்ண வச்சு நம்ம ஈஸியாக வெளியே வந்துடலாம் இந்த பிரச்சனையிலேருந்து. இந்த தைராய்டு பிரச்சனை குறித்த சந்தேகங்களோ இல்லை மற்ற எந்த நோய்கள் குறித்த சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. உங்களுக்கு எனி டைம் உங்களுக்கு உங்களோட சந்தேகங்களை தீர்க்கறதுக்கு எங்கள் டாக்டர்ஸ் டீம் ரெடியாக இருக்கு. சரன்ஸ் டெய்சி மருத்துவமனையின் உலகத்தரமான சிகிச்சைகள் இங்கு சர்க்கரை வியாதி, தைராய்டு, இடுப்பு வலி, L4-L5 கம்ப்ரெஷன், மூட்டு வலி, முதுகு வலி, கழுத்து வலி, இரத்த சோகை, இரத்த கொதிப்பு, ஆஸ்துமா, சைனஸ், அல்சர், மூக்கில் சதை வளர்தல், டான்சில்ஸ், உடல் பருமன், சிறுநீரக கல், பித்தப்பை கல், கல்லீரல் பாதிப்பு, மூலம், பௌத்திரம், மலச்சிக்கல், முடி உதிர்தல், இளநரை, சோரியாசிஸ், அனைத்து தோல் நோய் பிரச்சனைகள், வெள்ளைப்பிடுதல், வெண்படை நோய், வெரிகோஸ் வெயின், ஒற்றை தலைவலி, கொழுப்பு கட்டிகள், நரம்பு தளர்ச்சி, கண் பார்வை குறைபாடு, தூக்கமின்மை, மாதவிடாய் கோளாறுகள், கர்ப்பப்பை கட்டிகள், விதைப்பை வீக்கம், குழந்தையின்மை, பக்கவாதம், முடக்குவாதம், இருதய பாதிப்புகள் போன்ற தீராத அனைத்து வியாதிகளுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் அனுபவம் வாய்ந்த அரசு பதிவு பெற்ற மருத்துவர்களால் உயர்தரமான சிகிச்சைகள் வழங்கப்படும். ஹாஸ்பிட்டல்ஸ்